எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் யானை இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கின காலத்துலேருந்தே இந்த படம் ரொம்ப டிலே ஆகிட்டு தான் வந்தது. சமீபத்திலே இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முறை ரிலீஸ் டேட் கொடுத்தாங்க, போஸ்ட்போன் ஆகிடுச்சு. இப்போது விக்ரமுடைய வசூல் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த படத்துடைய ஜூன் 17ஆம் தேதி வெளியாக வேண்டிய படத்தை ஜூலை 1ஆம் தேதிக்கு மாற்றிருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிஸ்ஸா 3. பிஸ்ஸா 3 வந்து பார்த்திங்கன்னா பிஸ்ஸா 1 போன அளவுக்கு பிஸ்ஸா 2 வந்து பெருசாக போகலை. ஆனால் இந்த டீமில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்ஸா 3 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அஸ்வின் இந்த படத்தில் வந்துட்டு ஹீரோவாக பண்ணுறாரு, ரவீனா ஹீரோயினாக பண்ணுறாங்க. இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் நாளைய மறுநாள் வெளியிட போகிறேன்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து டி பிளாக், இந்த படத்துடைய ஐஸ் கட்டி குருவி அப்படிங்கிற வீடியோ சாங் வந்துட்டு இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு சிவகார்த்திகேயன் வெளியிட போகிறாருன்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காரி, நம்ம எம் சசிகுமாரோடைய நடிப்பில் வெளில வர படம். ஹேமந்த் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு, மியூசிக் வந்து இமான். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாங்ஸ் இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு வெளியிட போகிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த படம் பூஜை போட்டுட்டு போனதோட சரி 1 வருஷத்துக்கு முன்னால், அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் அப்டேட் கொடுக்க வந்திருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு வள்ளி மயில், சுசீந்தனோட டைரக்ஷனில் வெளில வர படம். இந்த படத்தில் சத்யராஜ் பாரதி ராஜா முக்கியமான ரோலில் பண்ணுறாங்க. ஹீரோ வந்துட்டு நம்ம விஜய் ஆண்டனி. ஸோ இந்த படத்துலேருந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் 4 மணிக்கு ஃபஸ்ட் லுக் போஸ்டர் கொடுக்க போகிறோன்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க.